என் ப்ரொடியூசர் வாழணும். பணம் முதலீடு செய்கிறவர்கள் நல்லா இருக்கணும், பணம் வாங்குகிறவர்களும் நல்லா இருக்கணும். யாருமே இதில் கெட்டு போகக்கூடாது. அதுலேயும் என் தொழிலாளி, என் ப்ரொடியூசருக்கு அடுத்து தொழிலாளி தான் நல்லா இருக்கணும். பிறகு டெக்னீஷியன்ஸ், பிறகு நடிகர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் இது விதிமீறி ஒவ்வொரு மாதிரி மேலேருந்து நல்லா இருக்கிறாங்க, கீழே நாங்கள் தான் நல்லா இல்லை. தமிழ் மணிங்க எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அந்த காலத்தில் எவ்வளோ காலம் ஆச்சு படம் எடுத்தவர், பிறருக்கெல்லாம் வழிகாட்டி. திரைத்துறையிலே எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் யாருக்கு என்ன, எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாருக்கும் பிரச்சனை தான். படம் எடுக்கிற எங்கள் எல்லாருக்கும் இப்போ எங்கள் தம்பி ஆர்கே சுரேஷ் துணிச்சலோடு சமாளித்து கொண்டிருக்கிறார். அவர் துணிச்சல், அவர் தனித்திறனால் சமாளித்து கொண்டிருக்கிறார். சினிமாவுடைய ஆதரவாக இல்லை, அவருடைய தனித்திறன், ஆளுமை தன்மை, அதனாலே அவர் சமாளித்து ஜெயித்து கொண்டிருக்கிறார். இவர் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம தமிழ்மணி. ஆனால் அவர் பட்ட கஷ்டம்னு எனக்கு என்னன்னு தெரியும். இந்த படத்திலேயே அவர் எவ்வளோ கஷ்டங்களை சமாளித்து, சார் 5 கோடி செலவு பண்ணவங்களுக்கு கடைசி நேரத்தில் 5 லட்சம் இல்லை சார், 5 லாக்ஸ் கிடைக்கல சார். படம் டப்பிங் பண்ணோம் எதுக்கோ, ஆர்டிஸ்ட் எனக்கு டப்பிங் முன்னால்தான் பணம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. டப்பிங் முன்னால் ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போய் அடறது? இன்னும் எத்தனை பொருள் தான் விற்கிறது? யாரை தான் வீட்டில் அடமானம் வைக்கிறது? ரொம்ப கஷ்டம் சார் படம் எடுக்கிறது, ரொம்ப கஷ்டம். தம்பி ஆர்கே சுரேஷ், தமிழ்மணி, தயவுசெய்து சொல்கிறத மாற்றி அமைச்சு ஆகணும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், வசதி படித்தவர்கள், இது சம்பாதித்தவர்கள், சுகபோகம் வாச அனுபவித்தவர்கள், என்ன வேணால் பேசிக்கலாம். பட் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள், நாங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வாழ்த்த வந்திருக்க உங்களை கேட்குற நல்லதுக்காக, இந்த சினிமா நல்லா இருக்கணும், முதலீடு போடுற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், சம்பளம் வாங்குறவங்க நல்லா இருக்கணும், யாருமே இதில் கெட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல தொழில், அருமையான தொழில். என்னென்னா கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ நல்லா வந்துகிட்டு இருக்கு, ஆடியன்ஸும் தேட்டருக்கு வர்றாங்க, நல்லா இருக்கு, நல்ல படங்களை மக்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல படம் என்று அந்த சகோதரர் சொன்னார். எனக்கு வந்து தமிழ்ச்செல்வன், சேலம், நம்ம பிரியாணி, சேலம் பிரியாணி தம்பி எனக்கு ஒரு வழிகாட்டுப்பா, இல்லை எனக்கு ஏதோ ஒரு சர்வர் வேலை கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை கொடுத்தா அதுலேருந்து அப்புறம் வண்டி தள்ளி பாத்திரம் பட்டம் வாங்கி ஒரு 30 பிரான்ச்சு எனக்கு வேண்டாம், ஒரு 3 பிரான்ச்சு அனுப்புறோம். அது உன்னைத்தான் நான் ஃபாலோ பண்ண, தெரியாமல் தொலைச்சி இந்த சினிமா வந்துட்டேன், இந்த சினிமாவை தெரியாமல் வந்துட்டேன் சார். எங்க ஆளுங்க சரியில்லை, சினிமா நல்லா இல்லாமல் இல்லை, எங்க ஆளுங்க பின்னாலிருந்தும் காலை எடுக்கிறான், முன்னாலிருந்தும் காலை எடுக்கிறான், கடன் வாங்கின எவனும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான், ஃபைனான்ஸை தலையில் வைக்கிறான் சார். நான் ஏதோ ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, டைரக்டரா, எழுத்தாளனா எல்லாம் பார்த்துட்டேன், ஃபைனான்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டேன், வாங்கின எந்த பயலும் கொடுக்க மாட்டேன்றான் சார். நான் எங்கே போய் அழகு, உதவியும் சின்ன ப்ரொடியூசர் கொடுத்தா நானே எஸ்டர் இருக்கான் சார், 75% இருக்கான் சார், ஒரு 25% மோசம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கானுங்க சார். அது அப்புறம் வச்சுக்கிறேன், அது ஒரு தனி பேட்டி. இப்போ சார் தமிழ் சினிமாவில் நல்லா வந்துருக்கு தம்பி, பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கு அவங்க சில கதையை கேட்குறாங்க சுரேஷ், ஏன்னா அவங்களுக்கு போட்ட பணம் திரும்பி வரணும் இல்லையா, அதனால் சில கதை இப்படி பண்ணுங்க, மக்கள் இதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் அந்த வழி போவோம், அந்த வழியில் போய் படம் எடுத்து கொடுப்போம், நாமும் நஷ்டம் அடையக்கூடாது, மற்றவங்களும் அடையக்கூடாது. நான் இந்த சினிமாவில் தமிழ்நாட்டில் உள்ள யாரை பற்றியும் நான் பேசவே இல்லை, பேசினா வம்பு வருது. என்ன நாங்கள் பொருளையே இழந்து சினிமாவுக்காக 5 நாள் ஜெயிலுக்கு போய், திருட்டு வீசி எடுத்து ஜெயிலுக்கு போய், சினி என் ப்ரொடியூசர்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கத்தி எனக்கு கெட்ட பேர். ஒரு ரசிகனை விட்டு ஒருத்தன் மிரட்டுறான், எங்க தலைவர் பேசிக்கணும்னு வச்சுக்கோ உன்னன்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். இங்க பாருங்க, யாராவது ரசிகனை விட்டு என்ன மிரட்டணும்னு நினைச்சிங்க, கமலஹாசன் ரசிகனை 3 பேர் ஜெயில, 0 இதுக்கு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பினேன். பிறகு நான் தான் தம்பி ஜாமீன் எடுத்தேன், அவனுக்கு நான் தாங்க பரதா போட்டு எடுத்தேன், அந்த தலைவர் எடுக்கலங்க. யாருக்காக என்கிட்ட சண்டை போட்டு குண்டு வச்சு உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு சொன்னானோ அந்த நம்பருக்கு 3 நம்பர் உன் குடும்பத்தை அழிச்சிடுவன் சொன்ன ஒருத்தன், உன் குண்டு வச்சு உன்னை கொண்டுடுவன் சொன்ன ஒருத்தன், இன்னொருத்தர் குடும்பத்தை அழிச்சு, இந்த 3 மட்டும் 250 ஃபோனில் இந்த 3 நம்பர் குறித்து கமிஷன் சைபர் கிரைமில் ஏற்படுத்து. அவங்க தேடி கிருஷ்ணகிரியில் தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன்,
தருமபுரியில் கொத்தனார் வேலை பாவம், இவங்களை பிடிச்சிட்டு வந்தா உலக நாயன் படத்துக்காக இது அவரால் ஏற்பட்ட பிரச்சனை. அவர் ஆளுங்களை விட்டு செட் பண்ணி என்னை திட்ட வச்சு பிறகு போலீஸ் பிடிச்சிட்டு வந்தா ஐயா கவனிக்கவே ஆள் இல்லைங்க. அவங்கள 10 நாள் ஜெயிலில் இருக்கான், ஜாமீன் எடுக்க யாரில்ல, எவன் தூண்டி விட்டானோ எடுக்கல, பிறகு யார் மாட்டி விட்டனோ நான் தான் நான் பாதிக்கப்பட்டவன். நானே சைபர் கிரைமில் பாலகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ கெஞ்சினார் சார், அவனுக்கு ஆளே வரல சார். ஐயோ அப்படின்னா ஏழை குடும்பம், நான் வாபஸ் வாங்கிடுறேன்னு கமிஷனர் போய் இந்த கேஸை வாபஸ் வாங்கி அப்புறம் ஜாமீன் செலவு பண்ணி நான் எடுத்தேன் சார், என் வக்கீல் எடுத்து. உலக நாயனால் உள்ளே போனவர்கள் தயவுசு குறிப்பு. அந்த கேஸ் இன்னும் இருக்கு சார் எனக்கு பீச் கோர்ட்ல போராடி பர்மா பசாரில் உயிரை வெட்ட வந்தான், இவ்வளோ பெரிய வாழை எடுத்துட்டு வந்தான், தப்பிச்சேன், ஒரு இன்ஸ்பெக்டர் காப்பாத்தினார். அதனால் அதெல்லாம் வரலாறு, சினிமா நல்லா இருக்கணும்னு தான் போராடினேன். எனக்குன்னு எதுவும் தேவையில்லை, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் திருப்பி நாணயமாக கொடுங்கன்னு சொல்கிறேன், நாணயமாக கொடுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் திருப்பி எல்லோரும் கொடுக்குறேன், எனக்கு நாணயமாக திருப்பி கொடுங்க, நான் சின்ன ப்ரொடியூசராக கொடுத்தேன். ரைட், அது வேற. இப்போது ஆனால் கொஞ்ச நேரம் தான் பேசணும், நிறைய பேர் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. அதனால் இதில் தம்பியுடைய பிரச்சனையில் நான் எதையும் வம்புக்கு யாரையும் எடுக்க விரும்பல, நல்லா இருக்கணும் தான் சார் நான் பேசிகிட்ருக்கேன், யாரையும் கெட்டு போனாலும் பேசலை சார். A to Z தர்மம் செய்யுங்கள். நீங்கள் வாங்குகிற பணம் எவ்வளோ இருந்தாலும் ஒரு 20% பெருசாக வாங்கினா 25% தர்மம் செய்யுங்கள், கொஞ்சமாக வாங்கினா ஒரு 10% தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மம் உங்கள் குழந்தைகளை புண்ணியம் காக்கும். நீங்கள் எந்த யூடியூப் எடுத்து பாருங்கள், தர்மம் செய்ய எம்ஜிஆர் ஒரு புண்ணியவான் வாழ்ந்து காட்டி விட்டு போயிட்டான், போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போல. இப்ப எம்ஜிஆர் போகும்போது அவர் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தோட இன்னொரு 5 டிராக்டர்ல இல்ல ட்ரெய்லரா, அதுல அவர் சேர்த்த பணத்தெல்லாம் கட்டி அடுக்கா வச்சு அது கூடவே போய், இதோ பாருங்கள் எம்ஜிஆர் என்ற வள்ளல் வாழ்ந்து சம்பாதித்த பொருள் எல்லாம் அவர் கூடவே போகுது. நான் சொல்ல போறோம், ஒருத்தரும் சொல்ல போறதில்ல, நம்ம அனாதையாக தான் போக போறோம், ஆனா அந்த புண்ணியம் நிற்கும். இதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கன்னடத்திலே புனித் ராஜ்குமார் என்ற ஒருவன், புனித் கன்னடத்துக்கு எனக்கு சம்பந்தம்ங்க, காவிரி நீர் தரலன்னு கர்நாடக ஹோட்டல் அடிச்சு 3 நாள் ஜெயில இருந்தவன், ராயபுரம் கன்னட சந்திரா பவன் அடிச்சு ஜெயில இருந்த தமிழுக்காக, தமிழனுக்காக, அது வேற. இப்போ அந்த தம்பி இறந்துட்டான் சார், புனித் ராஜ்குமார், ராஜ்குமாருடைய மகன், அவன் இறுதி ஊர்வலத்தில் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க போயிருக்காங்க, அதுதான் சார் அவன் சேர்த்த சொத்து, அந்த புண்ணியம் அவன் சேர்த்த சொத்து அதுதான் சார். ஆனா எதனால் தெரியுங்களா, அவங்க அப்பா அந்த ஆதரவற்ற பிள்ளைங்களை நடத்த ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு, அதை இந்த தம்பி கண்டினியூ பண்ணியிருக்கான். புனித் வந்து இந்த தம்பி கண்டினியூ பண்ணி 1800 மாணவர்கள் ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு ஒரு இடம் வசதி பண்ணி சாப்பாடு போட்டு அவங்க படிக்க வசதி பண்ணியிருக்கான் சார். அது மட்டும் இல்லை சார், நாம் ஏதாவது போயிட்டா அந்த குழந்தை அனாதையை போயிடக்கூடாது அப்படின்னு 8 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கான் சார். இருக்கும்போது என்ன சந்தேகம், அந்த பிள்ளைக்கு பாவம் தெரியல, ஏதோ சந்தேகம் வந்திருக்குமோ என்னவோ, நமக்கு அப்புறம் அதை காப்பாற்றுவாங்களான்னு 8 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல போட்டு வட்டியில அது நடக்கு சார். குழந்தைங்க கொஞ்சம் கூட பாதிக்காம படிக்குது சாப்பிடுது எல்லாம் சார், இந்த புண்ணியம் போதாதா சார். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் பாடுவாராம் புனித், அவர் படத்துக்கெல்லாம் அவர் பாடுவாராம். அப்போ ஒரு பாட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் அவர் பிஏ வாங்கியிருக்கார், அவங்க பிஏ பேரு ராஜ்குமார், அப்பா பேர். 3 லட்சம் ஒரு பாட்டு பாட, இதை ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, ராஜ்குமார் சந்தேகமா புனித்தை பார்த்து, தம்பி ஐயா 3 லட்சம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் குறைச்சி வாங்கக்கூடாது, அப்போதான் தெரியுமா புனித்துக்கு என் பாட்டுக்கு 3 லட்சம் வாங்குறாங்க. அவனை கூப்பிட்டு இனி 2 லேக்ஸ் அதுக்கு மேலே நீ வாங்கவே கூடாது, 2 லேக்ஸ்க்கு மேலே வாங்கவே கூடாதுன்னு சொல்லி 2 லட்சம் ஆக்கின புண்ணியமா சார் அவன் வாங்க, அதிகரித்த பணத்தை ஏறத்தான். ஒரு படம் ஃபெயிலியர் சார், இப்போ ப்ரொடியூசர் லாஸ் 40 லட்சம் ஏற்றிக்கிட்டார், 40 கோடி ஏற்றிக்கிட்டார் சம்பளம், ஒரு புண்ணியம் வாங்க, நன்றி வணக்கம், இந்த படம் அட்ரஸ், இந்த அட்ரஸ் வெற்றிகரமாக ஓடும், அட்ரஸ் வெற்றிகரமாக விடும்,
ஏன்னா ஹீரோயின் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா எல்லா படத்துக்கும் ஆமா, ஒரு நாலு படம் ஒரு மூணு படம் வெற்றி பெற்றதுன்னா வெற்றி பெற்றனா வராம போயிடாதுமா. என் ப்ரொடியூசர் எங்களுக்கு விளம்பரம் பண்ணுமா, என் தமிழ் மணிக்கு என்ன சார் விளம்பரம், இதுல ஹீரோ வந்திருந்தாருன்னா அவனுக்கு தான் சார் விளம்பரம், ஹீரோயினுக்கு தான் சார் விளம்பரம். இந்த பத்திரிகைக்காரங்க டிவி எல்லாம் முதல்ல வரும்போது பார்த்தா இவங்கள தான் சார் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோ தான் சார் எடுப்பாங்க. என் ப்ரொடியூசர் அனாதையா விட்டுருவாங்க சார், ப்ரொடியூசர் அங்கே தெரியாம தள்ளிப்போ தள்ளிப்போ. இதான் சார் நடக்குது இந்த நாட்டில் என் ப்ரொடியூசர் கதி. அதனால எல்லா படத்துக்கும் ஆமா, நல்லது உனக்கும் நல்லது, சம்பளத்தை 2 கோடி ஏற்றிக்கலாம். ஒரு ஃபெயிலியர் ஆன படத்துக்கு 40 கோடி ஒரு சம்பளம் ஏற்றிட்டார் சார், 40 கோடி சார். என்ன அக்கறமும், நன்றி, வாழ்க சினிமா, வாழ்க எல்லாரும் வாழ்க. அட்ரஸ் வெற்றி பெற வேண்டும், ராஜ்மோகன் தம்பி டைரக்டர், நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, வாழ்க வாழ்க வெல்க வெல்க. இதில் என் தம்பி தமிழ்மணி ஜெயிச்சா, போட்ட அசல் திருப்பி வந்தா அடுத்து படம் தானே பண்ணுவேன், படம் தானே பண்ண போகிறேன் தெரியாது, எங்கள் ப்ரொடியூசர் வேறு வேலையே தெரியாது சார். பணம் வந்தால் திருப்பி நாங்கள் இதில் தான் சார் போடுவோம். கோடி கோடியாக சம்பளம் வாங்குறீங்களே, எங்கே போடுறீங்க, திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? வாழ்க சினிமா உலகம், நன்றி, வணக்கம்.